अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व असहाबिहि अजमईन अम्मा बाद। अन्बिर्कुरी अल्लाहुवीन नल्लडियार्गले उंगल अत्तने पेरुकुम इस्लातीन कानिकेयाम सलामिने समर्पिक्किंदेन। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अन्बिर्कुरियवर्गले सिरमत्तिले நபிமார்கள் கேட்ட ஒரு அற்புதமான துஆ, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதனுடைய பொருள், அல்லாஹு நமக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பதிலே சிறந்தவன் நல்லவன். இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கேட்டிருக்கிறார்கள். உஹுது போருக்கு சென்றிருக்கின்ற பொழுது எதிரிகள் அதிகமாக இருப்பதை பார்த்து சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சில நயவஞ்சகர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்ன நாச கது ஜமாவுலக்கும் ஃபஹ்ஷௌஹும், நிச்சயமாக எதிரிகள் உங்களுக்காக வேண்டி திரண்டு விட்டார்கள், சேர்ந்து விட்டார்கள், ஃபஹ்ஷௌஹும், அந்த எதிரிகளை நீங்கள் பயப்படுங்கள் என்று சில நயவஞ்சகர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சொல் அவருடைய ஈமானை அதிகமாக்கியது. ஃபசாதஹும் ஈமானா, அவருடைய ஈமானை அப்பொழுது அதிகமாக்கியது. எதிரிகள் அதிகமாக இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லை, அவருடைய ஈமான் தான் அதிகமாக தெரிந்தது. இந்த துவாவை ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமூகத்தினரும் ஓதியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே ஃபிரௌனுடைய அநீதி தாங்க முடியாமல், அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உடைய கூட்டத்தார்களும் எகிப்தில் இருந்து பலஸ்தீனத்துக்கு சென்று விடலாம் என்று பயணமாகி வருகிறார்கள். இடையிலே நைல் நதி குறுக்கிடுகிறது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தோழர்கள் சொன்னார்கள், இன்னால முதுரக்கூ யா மூசா, மூசா நபியே நாம் சிக்கிக்கொண்டோம், இடையிலே கடல் வருகிறது என்று சொல்லி காட்டினார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அவனே நமக்கு பாதுகாப்பு அளிப்பதிலே சிறந்தவன் என்று சொல்லி காட்டினார்கள். கடல் இருகூறாக பிரிந்தது, கடல் இரு பகுதியாக பிரிந்தது. அதிலே பாதுகாப்பாக சென்று கரை சேர்ந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமூகத்தினரும். இதே இந்த துஆவை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். நம்ரூத் என்ற கொடுங்கோல் அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு கட்டத்திலே நெருப்பு குண்டத்திலே போடுவதற்காக வேண்டி தயாரானான். அவருடைய கைகாலையெல்லாம் கட்டி நெருப்பு குண்டத்திலே போடுவதற்காக வேண்டி ஆயத்தமாகிவிட்ட பொழுது, தயாராகிவிட்ட பொழுது ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அவனே வக்கீலிலே சிறந்தவர் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த நெருப்பு குண்டம் பூஞ்சோலியாக மாறியது என்று வரலாறு சொல்கிறது. ஆக இந்த துவா இருக்கிறதே, சிரமத்தின் போது ஓதினால் அந்த சிரமம் நீங்கிவிடும் என்று தெரிகிறது. மேலும் இந்த துவாவை ஓதுவதனால் ஆறு பயன்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். முதலாவது, கஃபுல் அதா மினல் அதுவி, எதிரியினுடைய தொல்லை நீங்கிவிடும். இந்த துவா ஓதிக்கிட்டே இருந்தால் எதிரியுடைய தொல்லை நீங்கிறோம். நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க, பக்கத்தில் ஒருத்தர் கடை வச்சுருக்கான், உங்களுக்கு அவன் எதிரியாக மாறிட்டான், எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால் அவனுடைய அந்த தீங்கு உங்களுக்கு வந்து சேராது. இரண்டாவது பயன், ரிதர் ரஹ்மான், ரஹ்மானுடைய பொருத்தம் கிடைக்கும். அப்படி கிடைத்து விட்டால் இப்போ எமுன்னு ரஹ்மான் தன் புறத்திலிருந்து உங்களுக்கு உபகாரம் செய்து கொண்டே இருப்பான். மூன்றாவது பயன், ரஹ்புன் ஃபி நஃப்சில் அதுவி, எதிரியுடைய மனதிலே ஒரு பயம் ஏற்படும். நீங்கள் இதை ஓதுனீங்கன்னா எதிரி உங்களுக்கு என்ன பயந்துக்குருவான். நாலாவது பயன், கிஃபாயத்தில் உமூர், உங்களுடைய காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். ஐந்தாவது பயன், ஹிஃபுல்லா, இதை நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆறாவது, தைசீர் உமூரி வல் ஃபரஹி, இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய காரியங்கள் லேசாயிரும், உங்களுக்கு சந்தோஷமே வந்து சேரும். ஆக இந்த துவா என்பது சிறியதாக இருந்தாலும் இதிலே அதிகமான பயன் இருக்கிறது. நாம் இதை அதிகமாக ஓத வேண்டும். குறிப்பாக ஒரு நாளைக்கு 101 தடவை ஓதுங்கள் என்று எழுதுகிறார்கள். 101 தடவை ஓதுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய
சகல காரியங்களும் லேசாகிவிடும், அல்லாஹ் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான் என்று இந்த துவாவுடைய பலனை எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துவாவை நாம் அதிகம் ஓதி அதனுடைய பயனை அடைவோம். வாஹிரு தஆவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.